ಸ್ವಸ್ತಿಕಲ್ಪಿತಕಲ್ಪೋಯಂ ಪ್ರತ್ಯರ್ಥಿ ಗಜಕೇಸರಿ ವ್ಯಾಸತೀರ್ಥ ಗುರುರ್ಭೂಯಾತ್ ಅಸ್ಮದಿಷ್ಠಾರ್ಥ ಸಿದ್ಧಯೇ. ಜಯಾ ಟಿವಿ ನೇಯರ್ಗಳಿಗೆ ಜ್ಯೋತಿಷ ಗಜಕೇಸರಿ ಡಾಕ್ಟರ್ ಆಚಾರ್ಯ ಹರೀಶ್ ರಾಮಣನ್ ಅನ್ಬಾನ ವಣಕ್ಕಂಗಳ್. ಇನ್ನಾಳ್ ಪೊನ್ನಾಳ್ ನಿಗಳ್ಚಿಕ್ಕೆ ಉಂಗಳೈ அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் டிசம்பர் 24ஆம் தேதி 2022, சனிக்கிழமை, சுபக்ருத்வருடம், மார்கழி மாதம், 9ஆம் திருநாள், பூராடம் நட்சத்திரம், தனுசு ராசி, பிரதமை திதி வளர்பிறை. அதாவது வளர்பிறையாக இருந்தாலும் பிரதமை திதி அன்றைக்கி பொதுவாக நீங்கள் பிளான் பண்ணலாமே தவிர எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து பண்ணுறது அவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கவில்லை இதுவரைக்கும். அதனால் கொஞ்சம் இந்த திதியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக கரெக்டாக பார்த்து நம்ம எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து பண்ணணும். ரோஹிணி நட்சத்திரத்துக்கு ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் நட்சத்திரம் நின்ற புள்ளின்னு சொல்லுவோம், அது ரோஹிணியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டிரம். சிறிதளவு காலையிலேயே பாலில் சக்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா அந்த சந்திராஷ்டிரமத்தோட எஃபெக்ட் பெரிய பாதிப்பு ஒன்றும் கொடுக்காது. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் வந்து ஆக்சுவலாக பரணி நட்சத்திரக்காரங்க வந்து பயங்கரமான சந்தோஷமாக இருப்பீங்க. அவ்வளோ சந்தோஷம், இனிமையோ இனிமை, நிறைய ட்ராவல் இருக்கும், அதுவும் சந்தோஷமான பயணங்கள், இன்பச் சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆடை ஆபரணங்கள் சார்ந்த விஷயத்துக்கு ஏதாவது ஒரு செலவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுவீங்க, சுப காரியத்துக்காக ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆன்மீகம் சார்ந்த நாட்டங்கள் அதிகரிக்கும். ரொம்ப முக்கியமாக தாயார் வழிபாடு இன்றைய நாள் பண்ணிவிட்டு மேஷ ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய அஸ்வினி கிருத்திகை நட்சத்திரக்காரங்க எந்த வேலையை பண்ணாலும் சரியாக செட் ஆகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாச்சியார் வழிபாடு, தாயார் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் ஊதா நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூணு நட்சத்திரக்காரங்களும் இன்றைய நாள் என்ன பண்ணணும்னா பெண்கள்கிட்ட கவனமாக பேசணும். பெண்கள் உடல்நிலை தொந்தரவு வராமல் இருக்குன்னா இந்த நாள் சின்னதாக ஒரு சக்கரை பொங்கல் பண்ணுங்கள், நரசிம்மருக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள், நைவேத்தியம் பண்ணி ஒரு 5 பேர் கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிட்ருங்க, பெருசாக பாதிப்பு ஒன்றும் வராது. ரெண்டாவது, யாரெல்லாம் பணத்தை கையாளக்கூடிய நபர்கள் இருக்கீங்களோ, ஒரு பணத்தை எடுத்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, ஏடிஎம்லேருந்து வித்ட்ரா பண்ணி ஒரு பேக்கில் போட்டு வெளியே வந்து உட்காந்துட்டு ஒரு டீ சாப்பிட்றது இல்லை உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சாப்பிட்றது இப்படிலாம் பண்ணக்கூடாது. எடுத்தமாக அந்த வேலை முடிஞ்சு தான் டக்குன்னு வீட்டுக்கு போயிடணும். இந்த மாதிரி இடங்களில் பணத்தை கையாளக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய வேலைகள். அடுத்தது வண்டி வாகனங்கள், இதில் ஏதாவது ஒரு பழுதுணி வரக்கூடிய ப்ராப்ளம் இருக்குது, ஒரு சின்ன மெக்கானிக்கல் டிஃபெக்ட் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், அது சம்மந்தப்பட்ட ஒரு தேக்கம், ஒரு முடக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சற்று கவனமாக இருந்தால் போகிறோம். பொதுவாக சொல்லும் பொழுது ஸ்ரீமத் ரங்கநாதர் வழிபாடு பண்ணிட்டு இன்றைய நாள் எந்த காரியத்தை எடுத்து பண்ணாலும் கண்டிப்பாக தடையில்லாமல் நடக்கும். ராசியாண்டினம் வெள்ளை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரெல்லாம் ஆடம்பரமான கலைகள் சார்ந்த தொழில் இருக்கீங்களோ, பெரிய பெரிய செட்டு போட்டு அருமையான கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இல்லை கல்யாணம் சார்ந்த கேட்ரிங் கான்ட்ராக்ட் பண்ணுறது, சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் சூப்பராக இருக்கும். மனம் சார்ந்த விஷயங்கள் நல்லா செட் ஆகும். கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் பிரம்மாண்டமாக இருக்கும். புதிய நட்பு ஒன்று பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற நாள். தொழில் ரீதியாக, சுய தொழில் ரீதியாக ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். மூணு நட்சத்திரக்காரங்களில் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் தூளாக இருக்க போகிறது. பல விதமான ஏற்றங்கள், மற்றவங்களுக்கு ஹெல்ப் அண்ட் ஆதரவு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் பல வர்ண நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில், அதே மாதிரி இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் போட்டித் தேர்வுகள் சார்ந்த விஷயங்களில் வெற்றி ஏற்படுமானால் இன்றைய நாள் கண்டிப்பாக வெற்றி ஏற்படும். நீங்கள் எடுத்த காரியங்களில் கிளாரிட்டி இருக்கும், கண்டிப்பாக லோன் கிடைக்கும். ஒரு பெண்ணை பகச்சக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய நாள், கொஞ்சம் கவனமாக கையாளணும். அதே மாதிரி ஆண்கள் கொஞ்சம் பெண்களை விட்டு கொடுத்து போகணும். எந்த அளவுக்கு மன மகிழ்ச்சி, சந்தோஷம், திருப்தி இருக்குமோ அதே அளவுக்கு இன்றைய நாள் சற்று வெறுப்பும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முடிந்தவரை இன்றைய நாள் பத்ரகாளி அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். அம்மன் வழிபாடு பண்ண பண்ண மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் அருமையான பலன்கள் இருக்கிறது, அதுவும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அபாரமான பலன்கள் இருக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு உணவு சம்பந்தப்பட்ட, மருத்துவம் சார்ந்த, லேப் டெக்னீஷியன் சார்ந்த, தையல் கலைஞர்கள் சார்ந்த, நடிகர்கள் சார்ந்த, எழுத்து சார்ந்த எந்த தொழிலில் நீங்கள் இருந்தாலும் பட்டாசாக இருக்கும். நட்பு வட்டாரங்கள் மூலமாக ஹெல்ப் கிடைக்கும்.
பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஏற்றம் இருக்கும். உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கணும். அவ்வளோதான். கடகத்திற்கு பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்த்தினி அம்மன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் ப்ரௌன் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்கள் யார் என்ன பண்ணாலும் எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா ஆண்டவன் வந்து என் பக்கம் இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. அதுவும் இன்றைய நாள் ரங்கநாதர் வழிபாடு வந்து அந்தளவுக்கு க்ஷேமமாக கொடுக்கும். அதாவது பெருமாள் வழிபாடு பண்ணுறதும் ரங்கநாதர் வழிபாடு பண்ணுறதும் உங்கள் குலதெய்வம் வழிபாடு பண்ணுறது இன்றைய நாள் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கும். அதிகப்படியான சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள். ஆன்மீகத்தை சார்ந்த விஷயங்கள் அதிகமாக செயல்படுத்துவீங்க. நிறையா பூஜைகள், ஹோமங்கள், புனஸ்காரங்கள், தான தர்மங்கள் பண்ணுறது. மனசு தெளிவாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அபாரமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு, உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கும், மகம் நட்சத்திரக்காரங்களுக்கும் மனோதிடம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது. ராசியா நிறம் ப்ளூ நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளுக்காக தொழிலுக்காக நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றம் தென்படும். இன்றைய நாள் முக்கியமான ஒரு நபர் பெரியவங்க மூலியமாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஆஃபீஸில் உங்கள் கூட வேலை செய்கிறவங்க அவங்க ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமையும். நீங்கள் உயர் அதிகாரியாக ப்ரமோட் ஆவீங்க. இந்த சிங்கம் படத்தில் சொல்கிற மாதிரி டுடே ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் யூ ஆர் ப்ரமோட்டட் டு டிஎஸ்பி அப்படின்லாம் சொல்லி ஒரு பயங்கரமான சீன் என்ற நாள் இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. வண்டி வாகனங்கள் சார்ந்த பிராப்தம் ஏற்பட போகிறது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கும் அம்மா வழி சொந்தங்கள் மூலியமாக பணம் வரும். பொருளாதார ஏற்றம் இருக்கும். இரத்தபந்த உறவுகள்கிட்ட ஒரு கௌரவம் கிடைக்கும். பொதுவாகவே சொந்தக்காரங்கிட்ட கௌரவம் இருக்காது. இன்றைய நாள் பயங்கரமான கௌரவம் இருக்கும். அவங்கவுங்க வந்து மாலைகள் மரியாதைகள்லாம் போடுவாங்க. உங்களை பயங்கரமாக புகழ்ந்து பேசுவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இன்றைய நாள் நடக்கும். சந்தோஷமான விஷயங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பத்மாவதி தாயார் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரெல்லாம் கலை உலகம் சார்ந்த நண்பர்கள் இருக்கீங்களோ, சின்னத்திரை சார்ந்த நண்பர்கள் இருக்கீங்களோ, யூடியூபர்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ, மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட தொழிலில் யாரெல்லாம் இருக்கீங்களோ, உணவு சம்மந்தப்பட்ட தொழில்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ, பயணங்கள் சார்ந்த தொழில்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ, இந்த மாதிரி தொழிலெலாம் ரெண்டு நாள் சூப்பராக இருக்கும். பொருளாதார மேன்மை ஏற்படும். அருமையான பேர் புகழ் அந்தஸ்து வாங்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அதுவும் விசாக நட்சத்திரக்காரங்கள் என்ற உங்களை கையிலே பிடிக்க முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கிறது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களும் கண்டிப்பாக இன்றைய நாள் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பயணங்களினால் இன்றைய நாள் கண்டிப்பாக வெற்றி உண்டு. மனசு வந்து எங்கேயாரோ இடத்துக்கு போயிட்டு வரணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமகிரி தாயார் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக பொருளாதாரம் லிக்விட் கேஷ் கைக்கு வந்து சேரும். எப்போல்லாம் பூராட நட்சத்திரம் நடக்குதோ அந்த டேட்லாம் உங்களுக்கு பணம் வரும். அதே மாதிரி கணவனாக இருக்கும் பொழுது மனைவி பேச்சு கண்டிப்பாக கேட்கணும். கேட்கலைன்னா அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். இன்றைய நாள் நிறையா மாற்றங்கள் தென்படும். குடும்பத்தில் சௌகரியமான விஷயங்கள் நடக்கும். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு பண்ணிட்டு இன்றைய நாள் கேட்டை நட்சத்திரக்காரங்களும் விசாக நட்சத்திரக்காரங்களும் என்ன பண்ணாலும் ஜெயிக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு சற்று பதட்ட உணர்வுகள் இருக்கும். பேச்சுவார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தப்போ. பணத்தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடினால் உலோகங்களை வைத்து தொழில் பண்ணக்கூடியவங்க, வெள்ளி வியாபாரம் பண்ணுறவங்க, கொலுசு வியாபாரம் பண்ணுறவங்க, கொலுசு மேனுஃபேக்சர் பண்ணி வியாபாரம் பண்ணுறவங்க, தங்க நகை கடன்கள் வச்சுருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். இந்த நாள் வந்து ரொம்ப முக்கியமாக நிறைய தங்கத்தை திருப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெண்மணிகளுக்கு தங்க அடகு போயிடுத்தே, வீட்டுக்கு வருமா வராதா, மகாலட்சுமியாச்சே ஃபீல் பண்ணக்கூடிய நபர்கள் இன்றைய நாள் கண்டிப்பாக தங்கத்தை திருப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அருமையான மனப்பக்குவம் ஏற்படும். உடல்நிலை பாதிப்புலேருந்து வெளியே வருவீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாதர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியானிடம் காஷாயனர். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவ்வளோ அழகாக இருப்பீங்க. பார்க்கறக்கின்ற நாள் முக லக்ஷணம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். லக்ஷணம் அப்படின்னா குரு உடைய லக்ஷணம். இன்றைய நாள் சுக்கரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கனால பேசிக்கலாக லேடிஸ் கொஞ்சம் பவுடர் யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. எப்போல்லாம் சுக்கரனுடைய நட்சத்திரமாகிய பரணி, பூரம், பூராட நட்சத்திரங்கள் ஓடின்னு இருக்கோ, தயவுசெய்து பெண்கள் அழகு சாதன பொருட்களை யூஸ் பண்ணுங்கள்.
நிறையா பேர் யூஸ் பண்ண மாட்டீங்க, நிறையா பேர் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்கீங்க. நான் யாரெல்லாம் யூஸ் பண்ணாதவங்க இருக்கீங்களோ அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன், கொஞ்சோண்டு பவுடர் போடுங்க, ஒரு நல்ல ஒரு செந்தூரம் மட்டும் வச்சு பாருங்கள். இன்றைய நாள் லக்ஷ்மி கட்டாட்சம் உங்கள் வீட்டில் தாண்டவும் ஆடும். பூராட நட்சத்திரக்காரங்களும் உத்திராட நட்சத்திரக்காரங்களும் இன்றைய நாள் கண்டிப்பாக மேன்மை உண்டு. ஒரு ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெரியவங்க மூலியமாக ஆசீர்வாதம் கிடைக்கும். பெரியவங்க ஆசீர்வாதம் ஒன்று போகிறோம், எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் நடக்கும். ஒன்றும் ஆகாதுற கண்ணா, எல்லாம் சரியாக போய்டும் அப்படின்னு அவங்க சொல்லட்டும். டெய்லியும் சாட்சாத் நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க, நீங்கள் என்ன வேணால் நடக்கும். நிறையா பேருடைய ஃபேமிலிகளில் நிறையா பாதிப்புகள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. அட்லீஸ்ட் அந்த பாதிப்புகள் வந்து லௌக்கிகமாக இருந்தாலும் நீங்கள் மனசளவில் ஒரு க்ஷணம் அம்மா அப்பாவை நினச்சி நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க. அபாரமான ஏற்றங்கள் இருக்கும். பெரியவங்க வழிபாடு இன்றைய நாள் பெரியவங்களுக்கு நல்லது, உங்களுக்கு பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் செந்தூரம் நிறம். மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இதனால் ஆடம்பரமான செலவுகள் செய்யக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. ஒரு காரை மாற்றக்கூடிய பாக்கியம், இல்லை வண்டியை டூ வீலரை வந்து கொடுத்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம். டிஸ்கவுண்ட் ரேட்டில் கிடைக்கும். இன்றைய நாள் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எல்லாமே டிஸ்கவுண்டிங்கில் நடக்கும். தொழில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உடல்நிலைகளில் சற்று வந்து இந்த பிளட் சுகர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் ஆகும், அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு தான் போகிறோம். பெண்களுக்காக நிறைய செலவுகள் பண்ணுவீங்க, நல்ல செலவுகள், ஆடம்பரமான செலவுகள். அப்படின்னா ஆடம்பரமான வஸ்துக்களுக்காக சில செலவுகள் பண்ணுவீங்க. மூணு நட்சத்திரக்காரங்களும் என்னால் அனந்த சயனன் பத்மநாபன் வழிபாடு பண்ணணும். வழிபாடு பண்ண லைஃப்பில் எல்லாமே மாற்றம் தான். அது திருவோண நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். பத்மநாப சுவாமி வழிபாடு பண்ணுங்கள், ஏராளமான மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும். ராசியா நிறம் தாமரை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள், உறவினர்கள், இரத்த பந்த உறவுகள், மூத்தவங்க, மூத்த சகோதரன் சகோதரிகள், இவங்க மூலியமாக அவங்க நல்லது நடக்கும். அதுவும் சகோதரியாக இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக அவங்களுக்கு பயங்கரமான சந்தோஷம். ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த மூணு நட்சத்திரங்கள் என்னால் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு அபாரமான யோகம் இருக்கிறது. ஒரு சில பேர் வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, பயங்கரமான திருப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமகிரி தாயார் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்கள் லக்னம் அல்ல உங்கள் ராசியில் எப்போ வரைக்கும் குரு இருக்க போகிறாருன்னா ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். உங்கள் வீட்டில் உங்களால் பல பேருக்கு நல்லது நடக்கும். அதுதான் அதோடைய மிக முக்கியமான ஒரு சாராம்சம். நீங்கள் தலைமை தாங்கி பல காரியங்களை எடுத்து செயல்படுத்த போகிறீங்க. குரு சுக்கரன் காம்பினேஷன்றதுனால் ஏற்பட போகிறது. தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, உறவுகள் சார்ந்த விஷயங்களில், உடல்நிலைகள் சார்ந்த விஷயங்களில், பணம் கொடுக்கல் சார்ந்த விஷயங்களில் நிறைய ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்க போகிறது. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடைபெற போகிறது. பெண்களுக்கு உண்மையான வெற்றி காணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் அபாரமான வாய்ப்புகள் தேடி வரும். அருமையான கௌரவம் தானாக நீங்களே தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பர்வதவர்தினி அம்பாள் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். இன்றைய நாள் யாருக்கெல்லாம் லக் ஃபேக்டர் ரொம்ப ஃபேவர் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மக்கர ராசி அல்லது மக்கர லக்னத்திற்கு மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும், ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்திற்கு அபாரமான நற்பலன்கள் நடக்கும். உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபதிகள் நடந்துட்டுருந்ததுன்னா டெய்லியும் லக்கு தான் உங்களுக்கு. எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நற்பலன்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து, ததாஸ்திரன்றி.